गुड मॉर्निंग स्टूडेंट्स इनके नम्बर वहपु कवि पाकपो कवि मुदल कविपेल वदल वो सीवग सिंदामणिमा आसर पातीक देवर सर सीवग सिंदामणि तिरतक देवर आसर कुूर कुरीप नम्बर फर्स्ट पातक सर सीवग सिंदामणि ईपरू काप्यप्यना सरिया पड़चिपी सिलपार मणिमे वलयापति सीवग सिंदामणि कुंडलकेसी ईपेर काप्यप्य सीवग सिंदामणि इत विपाप्य सर विपा मुदल काप्यम एदा सीवग सिंदामणि इलंबकम पन इलंबकंगले इन्नूल मननूल अल्पुर सीवगन वरला सीवगन वो एपड़ी वह मन मुड़क यार मुड़को वाकूलकूर नूल मननूल नाम इलंबकूम पुदी पाठ अमेर नमक कुर अब नाम अब इलंबकमा इलाते पीकूडा नम्बर इनाश्रिय तिरतक देवर इवर वह समण समयते सार्ज इवर इनपच्मिक इलाक्यम निरूम वाप्यते इनार इनपच्मिक मनन वीर मारिये चलकाम इनप सलक्यम सी कवि वासी नम्बर नमलियामे सी उर्व इनपते अंदमू अब एटादा इवरद कालम नूचा सीवग सिंदामणि पाड़ मुन्नोट नरीविरुत्तम नूले इयर सर इडलोड़े नुय मुन पाकल संग इलक्य निकल करते तुर्ची पाड़ अवटेत कीकण नूल अर कूरवन संग इलक्य पदने कीकण नूल पदने कीकण नूलना पत्पा एट तक सहते पद नूल को पदने कीकण पिना ओपा तलेवन वाले पावन काप्य सीवगने तलेवन तोन्या काप्यम सीवग सिंदामणि तलेवन केकला उन्मा सर उन्मा सीवग सिंदामणियन तलेवन कदपात्र वरकूड़ तलेवन पेयर अब कल सीवगन सर अरे सीवगने तलेवन तोन्प्यम सीवग सिंदामणि इनपे तुरंत तुव पूनवे इप्य मैय कम ऐमाद वलते तीतक देवर वर्णि पुदी अनाटी से उणर्तक देवर ऐमाद पेली पी नमक पाड़ कुछ इंब पाड़ सरिया ओके फर्स्ट पाट पांग पढ़ वि कमुहिन नेत्री पूमांड तींदेन तोड़कीरी वरुके पोल्ंदु तेमांगनी सिदरी वाले पलंगल सिंदुं एमांगदं एन्रु इसयाल तिसै पोयदु उन्डे काय मांड तेंगीन तेंगु अप्डिना नल्ला मुच्छिय काय सरिया काय मांड तेंगु तेन्नमरत्तिले इरुंदु नल्ला मुच्छिय काय अब वो विलुदा मुय वो विलुद नेत्री पूमांड कमुहोड कमुगम और वह पाकुमर सरिया पढ़ वी अब अंदुक अभी विलुद मेल अवलो उयर ना काचीकूर तेन मर विलुदे ना मुय विलुद वेगत कमुहिन नेत्री पूमांड तींदेन पाकुमरम कमुहुना पाकुमरम कमुहु अब अंडरलाइन पन्नी पाकुमरम एलुदिकोंगा उन्मा केकलाम सरिया
பாக்கு மரம். அந்த பாக்கு மரத்தோட நெற்றி, நெற்றினா உச்சியில் பூ மாண்ட தீன் தேன் தொடை கீறி, அந்த நல்ல இனிமையான தேன் இருக்கக்கூடிய அந்த தேன்லருந்து, அந்த கமுக மரத்தோட உச்சியில் இருக்கக்கூடிய தேன் கூடுல இருந்து அதை கிழித்து கொண்டு தேன் தொடை கீறி வறுக்கை போழ்ந்து அதை என்ன பண்ணுது, கீழே கிழிச்சு அந்த பலாப்பழத்தினை பிளந்து தேமாங்கனி சிதறி வாழைப்பழங்கள் சிந்தும். தேமாங்கனி, மாங்கனினா தெரியும் நமக்கு நல்லா முற்றிய மாம்பழம், மாங்கனியை சிதற வைக்குது. வாழைப்பழங்கள் சிந்தும், வாழைப்பழத்தினையும் உதிர்க்கவும் செய்தது. ஏமாங்கதம் என்று இசையால் திசை போயது உண்டே, அதாவது இத்தகைய தன்மையை உடையது இந்த ஏமாங்கத நாட்டு புகழ் அப்படின்னு சொல்லிட்டு, இசை அப்படின்னா புகழ், ஏமாங்கத நாட்டினுடைய புகழை திசை போயது, எல்லா திசைகளிலும் போயது பரப்பியது. இத்தகைய பார் போற்றும் ஏமாங்கதம், இந்த பார்னா உலகம், உலகமே போற்றும் ஏமாங்கத நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, தென்னை மரத்துலேருந்து நல்லா முத்திய காய் விழுது, அது விழுகிற வேகத்தில் கமுக மரத்துடைய உச்சியில் இருக்கக்கூடிய, அதாவது பாக்கு மரத்தோட உச்சியில் இருக்கக்கூடிய அந்த சுவைமிக்க தேனடையை கிழித்து, அதே மாதிரி பலாப்பழத்தையும் பிளந்து, பலாப்பழமும் விழுது, மாம்பழம் விழுகுது, வாழைப்பழம் சிந்தது. இத்தகைய வளமையான நாட்டை உடையது ஏமாங்கத நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாமா, அடுத்தது வாரி வழங்கும் வள்ளல், வாரி வழங்கக்கூடிய வள்ளல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வெள்ளத்துக்கு, அதாவது வெள்ளத்துடைய சிறப்பு, அந்த வெள்ள மலையிலிருந்து வரக்கூடிய அந்த நீரை பற்றி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா, வள்ளல் கைத்தள மாந்தரி மால்வரை கொள்ளை கொண்ட கொழுநிதி குப்பையை. வள்ளல் அப்படின்னா யாரை சொல்லுவோம், வாரி வழங்கக்கூடியவங்க. சரியா, இந்த வள்ளல்கள் கைத்தள மாந்தர், அதாவது கைத்தலை கையேந்தி இல்லை அப்படின்னு வர்றவங்களுக்கு வள்ளல் என்ன பண்ணுவாங்க, மால்வரை கொள்ளை, பெரிய மலை அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வ குவியலை என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் கொடுத்து உதவுவாங்க. கொழுநிதி குப்பையை, அது பாரி கொழுநிதி குப்பையை உள்ளம் இல்லாதவருக்கு, இந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த நீர் அருவியானது கொழுநிதி குப்பை. கொழுநிதி அப்படின்னா நல்லா, கொழு அப்படின்னா திரண்ட செல்வம், திரண்ட செல்வம். உள்ளம் இல்லாதவருக்கு, உள்ளம் அப்படின்னா ஊக்கம், அண்டர்லைன் பண்ணி எழுதுங்க, உள்ளம் அப்படின்னா ஊக்கம், ஊக்கம் இல்லாதவங்களுக்கு, மீதி எல்லாமே உங்களுக்கு மால்வரை பெரியமலை மடுத்து பாய்ந்து கொழுநிதி திரண்ட நிதி. சரியா, ஸோ இப்போ உள்ளம் அப்படின்றதுக்கு மட்டும் ஊக்கம் எழுதுங்க, உள்ளம் இல்லவருக்கு, ஊக்கம் இல்லாதவருக்கு ஊர்தோறும் உயித்து உராய், அது என்ன பண்ணும், அந்த வெள்ளமானது ஊர்தோறும் எல்லாத்துக்கும் இல்லை என்று எல்லாருக்கும், அதாவது இல்லை ஊக்கம் இல்லாதவருக்கும் சரி எல்லாருக்கும் அந்த நீரை வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு வருது. வெள்ள நாடு மடுத்து விரைந்ததே, இத்தகைய விரைந்து பாய்ந்து செல்லக்கூடிய வெள்ள நாடு உடையது தான் நம்ம ஏமாங்கத நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாப்பா, வள்ளல் கைத்தள மாந்தரின் மால்வரை, வாரி வழங்கக்கூடிய வள்ளர் இல்லை என்று வரக்கூடியவங்களுக்கு, மாந்தர் அப்படின்னா மக்கள், சரியா அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கோங்க, மாந்தர் அப்படின்னா மக்கள், வரக்கூடிய மக்களுக்கு மால்வரை கொள்ளை, மால்வரை கொள்ளை அதாவது பெரிய மலை போன்று, பெரிய மலை போன்று இருக்கக்கூடிய தன்னுடைய செல்வத்தில் அவங்களுக்கும் கொடுத்து மகிழ்ச்சி அடை செய்வார். அதுபோல உள்ளம் இல்லாத ஊக்கம் இல்லாதவருக்கும் மலையிலிருந்து வரக்கூடிய அந்த நதியானது ஊர்தோறும் உயித்து எல்லா இடத்துலையும் பாய்ந்து நாடவே செழிப்படைய செய்தது. அத்தகைய வெள்ள நாடை உடையது தான் நம்மளுடைய ஏமாங்கத நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தென் நெக்ஸ்ட், மனம் கமழும் கழனி, மனம் கமழும் கழனி, அதாவது எப்படி இருக்குது உழவருடைய நிலம், உழவர் எப்படி இருக்காங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க.
நெறி மறுப்பு. நெறி அப்படின்னா அழகான, மறுப்பு அப்படின்னா கீழேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கொம்பு அப்படின்னு. நெறி மறுப்பு, அழகான கொம்பினை உடைய எருமையும், எருமை எறும்மாடு சொல்ல எருமைகளையும், ஒருத்தல் அப்படின்னா அதை போன்று, சரியா? நீள் இனம் செறி மறுப்பு. நீள் இனம் நீண்ட, அதாவது நெளிவில்லாமல் நீண்டு நேராக இருக்கக்கூடிய செறி மறுப்பு அப்படின்னா வலிமையான கொம்பு. மறுப்புனா கொம்புன்னு பார்த்தோம், கொம்பை உடைய ஏற்றினம் எருது இனமும். சிலம்ப பண் உரி, அது என்ன பண்ணுது? பேரொளி எழுப்புகின்றது. உரி அப்படின்னா பேரொளி, சரியா? பொறி வரி வராளினம், இது வந்து இந்த இந்த சத்தம், இது ரெண்டும் கொடுக்கக்கூடிய இந்த பேரொளியில பெரும் சத்தத்தில் பொறி அப்படின்னா புல், சரியா? புல்லையும் வரியையும் உடைய வராளினம். பொறி அப்படின்னா புல், வரினா வரி வரியாக இருக்கக்கூடியது, சரியா? பொறியும் புள்ளிகளையும் வரிகளையும் உடைய வராளினம் அப்படின்றது ஒரு வகையான மீன் இனம், சரியா? இரிய புக்குடன், இரிய அப்படின்னா இந்த சத்தத்தை கேட்டு அது என்ன பண்ணிடுதான், ஓடி ஓடி அது வந்து மறைஞ்சிருதான், என்ன பண்ணியிருந்தான், அது வந்து எல்லா மீன் கூட்டமும் இருந்தது பூரா அப்படியே கலைஞ்சிருது, ஓடிடுது. இரிய புக்குடன் அது வந்து ஓடிடுது, கலைஞ்சு ஓடிடுது. வெறி கமல், வெறி வெறி கமல்னா மனம் சொல்லியிருக்காங்க, நல்லா மனம் வீசக்கூடிய கழனி, கழனினா வயல், அந்த வயலில் இருக்கக்கூடிய உளனர், உளனர்னா உழு உழுவர், உழவர்னு சொல்லுவோம்ல, உழு உழக்கூடியவங்க, உழுவர் வெள்ளமே. அவங்க எப்படி இருந்ததுதான், உழவர் கூட்டம் வெள்ளம் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளமே அப்படின்னா வெள்ளம் போல இருந்தது, சரியாப்பா? அதாவது வளைந்த கொம்புகளை உடைய எருமைகளும், நீல அதாவது நேராக இருக்கக்கூடிய கொம்புகளை உடைய எருது இனமும், சிலம்பு பண்ண அந்த ஓசை, பண்ண ஓசைன்னு சொல்லுவோம், அந்த ஓசையை கேட்டு, முறி அப்படின்னா பேரொளி அந்த சவுண்ட் சத்தத்தை கேட்டு, புள்ளியும் வரிகளையும் உடைய வராளினம் மீனினமானது கலைந்து நடுங்கி போயிடுது, எல்லா பக்கமும் தெரிச்சு போகுது. வெறி கமல், இத்தகைய மனம் கமலம் கூடிய கழனியில், கழனியில் அப்படின்னா கழனிக்குள்ளே இருக்கக்கூடிய வயலில் இருக்கக்கூடிய உழவர் கூட்டம் வெள்ளம் போல் இருந்தது. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க, உழவர்கள் அதிகமாக இருந்தால் அந்த நாட்டில் விளைச்சல் அதிகம். இப்போ அந்த நாடு வெள்ளம் போல் இருந்தாங்கன்னா அந்த நாடு எப்படி செழிப்பாக இருந்திருக்கும்னு பாருங்கள். இது ஃபுல்லாமே சீவகனுடைய அந்த ஏமாங்கத நாட்டுடைய புகழ், அந்த நாட்டுடைய வளங்களை சொல்லிட்டு வராங்க, சரியா? அடுத்தது, தலைவணங்கி விளைந்த நெற்பயிர் சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல். சொல்லரும் அப்படின்னா நல்லா கரு கொண்ட சூழ் பசும், சூழ்நாங்க என்ன சொல்லியிருக்காங்க, கருன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பச்சை பசைன்னு இருக்கக்கூடிய கரு கொண்ட பச்சை பாம்பின் தோற்றம் போல அந்த நெற்கதிர்கள், பச்சை பசேன்னு இருக்குது, அந்த சூழ் பசும் கரு கொண்ட பசுவை போன்று, அது பாம்பை போன்று, பச்சை பசேன்ற பாம்பை போன்று இருந்தது. மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல்தலை நிறுவி. அதாவது மெல்லவே, உடனே என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த கருவானது நெற்பயிர்கள் வந்து வளர்ந்து நிமிந்து நிற்குது. அதை பார்க்குறப்ப எப்படி இருக்குது அப்படின்னா, செல்வமே போல்தலை நிறுவி, அதாவது எந்த ஒரு பக்குவம் இல்லாதவங்க கிட்ட, செல்வமே போல்தலை, பக்குவம் இல்லாதவங்க கிட்ட செல்வம் இருந்தா எப்படி நிமிர்ந்து நிற்பரோ, நிமிர்ந்து நிற்பது போல அந்த நெற்கதிர்கள் நிமிர்ந்து நின்றது. அடுத்தது பாருங்க, தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சு காய்த்தவே. அந்த முற்றிய நெல் வந்து அப்படியே, இப்போ நெல் வளைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களா, என்ன பண்ணோன்னா ஒரு சைடு சாய ஆரம்பிச்சிடும், அப்படியே கவுந்து கிடக்கும். ஸோ அப்படி இருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, தேர்ந்த நூல், நல்லா தெளிந்த நூலை கற்ற கல்வி சேர், நல்லா கல்வி அறிவு இருக்கக்கூடிய நல்ல தெளிந்த அறிவை உடைய மாந்தர், அந்த மாந்தர்களை போன்று, சரியா?
இறைஞ்சு காய்த்தவே. அவங்க கற்ற நல்லவர்களை போன்று அது என்ன பண்ணுது, பணிந்து நிற்பது போன்று இருந்தது அந்த நெற்கதிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாமா? அடுத்தது இது உங்களுக்கு மனப்பாட செய்யணுமா? சொல்லாரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே. அந்த நெற்கதிர் பாம்பு மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் விளைஞ்சு நிமிர்ந்து நிற்கிறது. கல்வி அறிவு இல்லாத, அதாவது பக்குவம் இல்லாதவர்கிட்ட செல்வம் இருந்து அவங்க எப்படி தலை நிமிர்ந்து நிற்பாங்களோ அது போல் இருக்குது. அந்த நல்ல முற்றிய கதிர் வளைந்து நிற்கிறது. கல்வி கண் நல்ல கல்வி அறிவு பெற்ற பக்குவம் பெற்றவர்கள் எப்படி பணிவாக நடந்து கொள்வாங்களோ அது போல் அந்த நெற்கதிர்கள் பணிவாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எல்லாம் ஆயிரம் ஆயிரமாய். அந்த ஏமாங்குது நாட்டில் எதெல்லாம் ஆயிரம் ஆயிரம் இருந்ததுன்னு பாருங்கள். அடிசில் வைகள் ஆயிரம். அடிசில் அப்படின்னா உணவு, சோறு. சரியா? வைகள் அதோட அந்த வகைகள் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரம். வளம் நிறைந்த ஏமாங்கட்டில் உள்ள உணவோட வகைகள் ஆயிரம். அறப்புறமும் ஆயிரம். அறப்புறமும் ஆயிரம் அப்படின்னா அறப்புறம் அப்படின்னா அறச்சாலைகள். அறச்சாலைகள் ஆயிரம் ஆயிரம் இருந்தன. கொடியனார் செய்கோலமும் வைகள்தோறும் ஆயிரம். கொடியனார், கொடியனார் அப்படின்னா கொடிய இடையை உடைய மகளிர். செய்கோலமும், அவங்க செய்கோலம்னா அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அலங்காரம் பண்ணிக்குவாங்கல்ல, ஒப்பனை செய்து கொள்ளக்கூடிய. வைகள்தோறும், நாள்தோறும். வைகள்தோறும் அப்படின்னா நாள்தோறும் அப்படின்னு அர்த்தம். சரியா? அவங்க நாள்தோறும் செய்யக்கூடிய அந்த ஒப்பனை செய்து கொள்ளக்கூடிய அந்த மண்டபங்கள் மணிமாடகங்கள் ஆயிரம். மடிவுயில் கம்மியர்களோடும் மங்களமும் ஆயிரம். மடிவுயில் அப்படின்னா தொழில் செய்யக்கூடிய சோம்பல் இல்லாத கம்மியர்கள் ஆயிரம். மங்களமும் அதனால் திகழக்கூடிய திருமணங்களும் ஆயிரம். சரியா? செய்தொழிலில் சோம்பேறி இல்லாத சோம்பல்தனம் இல்லாத அந்த கம்மியர்கள் ஆயிரம். அதனால் விளைவு வரக்கூடிய திருமணங்களும் மங்களமும் அப்படின்னா திருமணங்களும் ஆயிரம். ஏமாங்கத நாட்டில். சரியா? ஒடிவு இலை எந்த ஒரு தவிர்தலும் இன்றி ஓம்புவாரின் ஓம்பலே, அதாவது பாதுகாக்கக்கூடிய ஓம்புவாரின் ஓம்பலே, காவல் செய்யக்கூடிய காவலர்கள் ஆயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் ஆயிரம் ஆயிரம்? உணவு வகைகள் ஆயிரம், பாடசாலைகள் ஆயிரம், பெண் மகளிர்கள் ஒப்பனை செய்து கொள்ளக்கூடிய மணிமாடகங்கள் ஆயிரம், மடிவுயில் அதாவது செய்தொழில் எந்த ஒரு சோம்பலும் இல்லாத கம்மியர்கள் ஆயிரம், அதனால் நிகழக்கூடிய திருமணங்கள் ஆயிரம், காவல் செய்யக்கூடிய காவலர்கள் ஆயிரம். இது எல்லாமே ஏமாங்குத நாட்டுடைய வளம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது நாடுகள் சூழ்ந்த ஏமாங்கதம். அதாவது ஏமாங்கத்து நாட்டில் என்ன அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். நற்றவம் செய்வார்க்கு இடம், தவம் செய்வார்க்கும் அஃது இடம். நற்றவம், நற்றவம் அப்படின்னா நல்ல தவம், அதாவது உண்மையான தவம் செய்யக்கூடியவங்களுக்கும் அதுதான் இடம். தவம் செய்வார்க்கு அப்படின்னா இல்லறம் நடத்தக்கூடியவங்களுக்கும் அதுதான் இடம். நற்பொருள் செய்வார்க்கு இடம், பொருள் செய்வார்க்கும் இடம். நற்பொருள் அப்படின்னா நிலையான பொருள் செய்கிறவங்களுக்கும் அதான் இடம், நிலையற்ற பொருள் செய்வோருக்கும் இடம் அது. வெற்றம் இன்பம் விளைவிப்பான் வின் உவந்து வீழ்ந்தென மற்ற நாடு வட்டமாக வைகுமற்ற நாடரோ. என்ன கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் லைன் எடுத்துக்கோ. மற்ற நாடு, மற்ற எல்லா நாடுகளும், சரியா, அனைத்து நாடுகளும் சூழ்ந்து வட்டமாக எல்லையாக, அவங்க எல்லாத்துக்கும் எல்லையாக வைகுமற்ற நாடரோ. அவங்க எல்லாரும் வந்து சிறப்பு பொருந்தி இருக்கிறதுக்கு ஏற்ற நாடு ஏமாங்குத நாடு. வெற்றம் இன்பம் விளைவிப்பான் வின் உவந்து வீழ்ந்தென. அந்த விண்ணுலகத்தில் இருந்து, சரியா, மண்ணுலகத்துக்கு தரக்கூடிய
அந்த வானுலகம் வழங்கக்கூடிய அந்த இன்பம் விண்ணுலகம், வின் உவந்து அப்படின்னா வானுலகம் வழங்கக்கூடிய அந்த விளைவுனா பயன், அந்த இன்பமானது வெற்றம் மேலும் வெற்றியை தருமாறு, வெற்றி இறங்கி வருவது போன்று இருந்தது. சரியா? இன்பம் வெற்றம் இன்பம் விளைவிப்பான் வின் உவந்து வீழ்ந்தென, அந்த வானுலகமே மகிழ்ச்சியாக தந்து கீழே இறங்கி வந்தது போல், மண்ணுலகம் வந்தது போல் இந்த மற்ற நாடுகளுக்கு மத்தியில் ஏமாங்கத நாடு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதில் சீவக சிந்தாமணியோட இளம்பகங்கள் நம்ம பார்த்தோமா, நூற்குறிப்பில் பார்த்தோம், 13 இளம்பகங்களை உடையன்னு சொன்னோமா, இதில் நாமகள் இளம்பகம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. கோவிந்தையார் இளம்பகம், காந்தர்வ தத்தையார் இளம்பகம், குணமாலையார், பதுமையார், கேமசரியார், கனகமாலையார், விமலையார், சுரமஞ்சிரியார், மண்மகள் இளம்பகம், பூமகள் இளம்பகம், அக்கனியார் இளம்பகம், முத்தி இளம்பகம், இந்த மாதிரி 13 இளம்பகங்களையும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரியா? அடுத்தது பாடலுடைய பொருள் இங்கே மிஸ் உங்களுக்கு இருக்குது, இது நான் ஆல்ரெடி நடத்திட்டே, நீங்கள் புக்கில் பேக் சைடு இருக்குது பார்த்துக்கலாம். சரியா? இலக்கண குறிப்பு நற்றவம் 4, நல்ல தவம் பண்பை குறிக்கனால பண்பு தொகை, செய்கோளம் வினைத்தொகை, அவங்க ஒப்பனை செய்து கொள்ளக்கூடியதுனால வினை செயலுக்கு, தேமாங்கனி தேன் போன்ற உவமை தொகை. சரியா? இறைஞ்சி வினை எச்சம், இறைஞ்சி கேட்டு, கொடியனார் இடைக்குறை, பகுபத உறுப்பிலக்கணம் இறைஞ்சி ஓம்புவார் கொடுத்துருக்காங்க. சரியா? இறைஞ்சு பகுதி ஈ வினையச்ச விகுதி, ஓம்புவார் ஓம்பு பகுதி இவ் எதிர்கால இடைநிலை, ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. ஓகேவா? நெக்ஸ்ட் மதுரை காஞ்சி. அடுத்தது மதுரை காஞ்சிமா, ஆல்ரெடி நம்ம 1900 பார்த்துட்டோம். சரியா? அடுத்தது மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சி ஆசிரியர் யார்? மாங்குடி மருதனார். இப்போ நூல்வெளியில் பார்க்கலாம். 10 பாட்டு நூல்களில் ஒன்று தான் மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். மதுரையின் சிறப்புகளை பாடுவதாலும் நிலையாமையை பற்றி கூறுவதாலும், மதுரையோட சிறப்பை பாடுறதுனாலையும் நிலையாமை பற்றி கூறுவதனாலையும் மதுரை காஞ்சி, காஞ்சினா நிலையாமை. இந்நூல் 782 அடிகளை கொண்டது. அவற்றுள் 354 அடிகள் மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறுகின்றன. இது பெருகுவள மதுரை காஞ்சி என்பர். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? பெருகுவள மதுரை காஞ்சி. இதன் பாட்டுடை தலைவன் தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்கடி அப்படின்ற ஊரில் பிறந்தவர். 8 தொகையில் 13 பாடல்களை இவர் பாடியிருக்கார். சரியா? 1 மார்க்கில் கேட்பாங்க. சரியா? ஆசிரியர் கேட்பாங்க, ஆசிரியர் கேட்பாங்க. அடுத்து வந்துட்டு அவர் பிறந்த மாவட்டம் ஊர் கேட்கலாம். 8 தொகையில் எத்தனை பாடல்களை இயற்றினார் அந்த மாதிரி கேட்பாங்க. சரியாப்பா? ஓகே. இப்போ நுழையும் முன் நுழையுமுன்ல மதுரையை சிறப்பித்து பாடியுள்ள நூல்களுள் 15 மேற்கணக்கின் மதுரை காஞ்சி முதன்மையானது. இந்நூலில் மதுரை மாநகர் மக்களின் வாழ்விடம், கோட்டை கொத்தளம், அந்நகரில் நிகழும் திருவிழாக்கள், பலவகை பள்ளிகள், நாற்பெருங்குழு, அந்தி வணிகம் ஆகிய காட்சிகள் கவித்துவமாய் விரிந்துள்ளன. காலை தொடங்கி மறுநாள் விடியல் வரையில் நகரத்தை சுற்றி வந்து கண்ணுற்றதை முறைப்படுத்தி கூறுவது போன்ற வர்ணனை பாடல் இது. அங்கே இருக்கக்கூடிய திருவிழா, பள்ளி, குழுக்கள், வணிகம் செய்கிறது, இது எல்லாத்தையுமே காலையில் தொடங்கி மறுநாள் விடிகிற வரைக்கும் நம்ம கண்ணுற்றதை, கண்ணு பார்த்ததை அப்படியே இங்கே வர்ணனை பாடலாக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? மண் ஊற ஆழ்ந்து மணி நீர் கிடங்கின், மண்ணுக்கு அடியில் ஆழ்ந்த அகழி நீர், மணி அப்படின்னா அகழி நீர் கிடங்கின் தெளிந்து கிடப்பது போன்று, வின் உற ஓங்கிய பல்படை புரிசை, வின் உற வானளவுக்கு
உயர்ந்து இருக்கக்கூடிய பல்புடை புரிசை. புரிசை அப்படின்னா மதில், புரிசை அப்படின்னா மதில், சரியா? பல்புடை அப்படின்னா பல வகையான கற்களால், சரியா? பல வகையான கற்களால் ஆன மதில்கள். தொல்வழி நிலைய, தொல் பழமையான, தொல் அப்படின்னா பழமை, தொன்மையான சொல்லுன்னு அது, வழி வலிமையான, நிலைய நிலைத்த, சரியா? நிலைத்த. அணங்குடை நெடுநிலை, அணங்குடை அப்படின்னா அணங்கு அப்படின்னா பெண் தெய்வம், சரியா? நெடுநிலை பெரிய நிலைத்த, நெடுனா பெரிய, நிலைனா நிலைத்த, அந்த நுழைவு வாயில், சரியாமா? நெய்ப்பட கரிந்த, நெய்ப்பட அதாவது தினந்தோறும் நாள்தோறும் நெய் பூசப்பட்ட, கருத்த கரிந்த அப்படின்னா கருத்த, தின்போர் வலிய, ரொம்ப வலிமையான கதவுகளை உடையது, மதுரை மாநகர சொல்கிறாங்க, சரியாடா? மழை ஆடும் மலையின் நிவந்த மாடமுடு, மழை ஆடும் மலையின், மழை ஆடும், மழை வரக்கூடியதுக்கு எது உதவுது? மேகம். அந்த மேகங்கள் தவழ்ந்து வரக்கூடிய மலையின் நிவந்த, மலையளவு மலையில் வந்து மேகங்கள் தவழ்ந்து இருக்கக்கூடிய நிவந்த மாடமுடு, இத்தகைய மாட மாளிகைகள். அடுத்தது வையை அன்ன, வையை வைகை அணை ஆறு, சரிங்களா? அப்போ மதுரையில் ஆறு மிகப்பெரிய ஆறு ஓடின ஆறு எதுன்னா நம்ம வைகை தான். வைகை அன்ன, வைகையை போன்று வளக்குடை வாயில், மக்கள் அந்த வரக்கூடிய அந்த வாயில் எப்படி இருந்தது அப்படின்னா வைகை ஆறு போல மக்கள் திரண்டு இருந்தனர், சரியா? அடுத்து வகை பெற, வகைனா எல்லா வகைகளையும், மாடமலை மண்டபங்கள், மக்களுடைய வீடுகள், அடுக்குமாடி கட்டிடங்கள், இந்த எல்லாத்தையும் வகை பெற எழுந்து வானம் மூழ்கி, சில் காற்று இசைக்கும் புல் பல்புளை நள்ளில், அதாவது வானம் மூழ்கி சில் காற்று, இது எல்லாத்துலேயும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா தென்றல் காற்று. சில் காற்றுனா நம்ம என்ன சொல்லுவோம், சில் சிலுன்னு இருக்குன்னு சொல்லுவோமா, சில் சில்னா எதை சொல்லுவோம், தென்றல் காற்று சொல்லுவோம். அந்த சில் தென்றல் காற்று இசைக்கும் பல் புலை, புலைனா சாளரம், சரியா? அந்த வீடுகள் தோறும் இருக்கக்கூடிய பல வகையான சாளரங்கள், ஜன்னல்களை, சாளரம்னா ஜன்னல், அந்த ஜன்னல்களை எல்லாத்தையும் நல்லில், அந்த நல்ல இல்லங்களில் வீடுகளில் புகுந்து இந்த தென்றல் காற்றானது வருகின்றது. ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில், அந்த ஆறு போல கிடந்தன்ன அப்படின்னா அண்ணன் அப்படின்னா போன்று, ஆறு எப்படி ஓடுகின்றதோ அகலமாக, அகல் நெடுந்தெருவில் ஆறு போன்று அகண்டு இருக்கக்கூடிய தெருக்களில் பல்வேறு குலாத்து இசை எழுந்து ஒழிப்ப, பல்வேறு அப்படின்னா பல்வேறு பொருட்களை விற்கக்கூடிய வாங்கக்கூடிய, ஏன்னா பல்வேறு குலாத்து, குலாத்துனா மக்கள் கூட்டம், அந்த மக்கள் குழுவானது இசை எழுந்து, இசைனா அவங்க பேசக்கூடிய பேச்சு முறையை சொல்லியிருக்காங்க, அது இசை எழுந்து ஒழிப்ப, பல்வேறு மக்கள் இருக்கக்கூடிய அந்த மக்கள் கூட்டத்திலேருந்து பேசக்கூடிய அந்த இசை ஒளியானது எழுப்ப, மாகால் எடுத்த முன்னீர் போல, மாகால் அப்படின்னா பெருங்காற்று, மாகால் அப்படின்னா பெருங்காற்று, முன்னீர் அப்படின்னா கடல், சரியா? அந்த கடலில் பெரும் காற்று எப்படி கடலில் போய் அந்த கடல் ஒளியை எழுப்புமோ, முன்னீர் போல அந்த ஒளி போல, முழங்கிசை நண்பனை அரைவணர் நுவல, முழங்கிசை நண்பனை, பனைனா முரசுமா, முழங்கிசை நண்பனை, அந்த முரசு அரைவோருடைய அந்த முழக்கமானது எப்படி இருக்குது, அந்த விழா பற்றி சொல்லுவாங்கள்ல, நண்பனை அந்த நல்ல செய்தியை சொல்லக்கூடிய அந்த முரசு அறிந்து அரைவனார் நுவல முழங்கிசை, அந்த இசையானது எப்படி இருக்கான், கடலில் அந்த பெருங்காற்று நுகழ்ந்து வரக்கூடிய அந்த கடல் ஒளி போல இருக்குது. அடுத்தது கயம் குடைந்தன்ன இயம் தொட்டு இமிலிசை, கயம்னா நீர்நிலை,
நீர்நிலைன்னு இருக்கும் கயம்னா, சரியா? அதில் குடைந்தன. இப்போ நம்ம இப்போ மண்வெட்டி வெட்டுறோமா நிலத்தில், அப்போ ஒரு சப்தம் கேட்குதா, கோடாரி பயன்படுத்தும் போது ஒரு சத்தம் கேட்குதா, இந்த மாதிரி நீர்நிலைகளில் குடைந்தன நம்ம கைகளை வைத்து தட்டும்போது அந்த இயம் தொட்டு இமிலிஷை அப்படி கேட்கின்ற ஒளியானது மகிழ்ந்தோராடும் களிக்கொள் சுமை. அதாவது மகிழ்ந்தோர் அப்படி அந்த கேட்ட மக்கள் வந்து தெருக்கல்லோடு அந்த குடைந்து விளையாடும் தன்மை போல எழுகிறது. இசைக்கருவிகளை இயக்குவதால் உண்டாகக்கூடிய அந்த இசையானது இமிலிசை குயம் கடை கயம் குடைந்தன்ன இயம் தொட்டு அந்த நீர்நிலைகளில் கையை வச்சு இது பண்ணும்போது வரக்கூடிய சப்தம் போல அந்த இசையானது மகிழ்ந்தோர் ஆடும். இதை கேட்டு மக்கள் தெருக்களில் களிக்கொள் சுமை, அதாவது மகிழ்ந்தோர் ஆடும், இதை கேட்டு ஆரவாரமாக ஆடுகின்றனர். அடுத்தது களிக்கொள் சுமை ஓவு கண்டன. இது எப்படி இருக்கான், ஓவுனா ஓவியம் போல காட்சியளிக்கின்றன. இரு பெரு நியமத்து, இருனா இரண்டு, பெரு நியமத்து பெரிய நியமத்து அப்படின்னா அங்காடிமா. இரு பெரு நியமத்துனா இரண்டு பெரிய அங்காடி. எது இரண்டு பெரிய அங்காடி, உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. இரண்டு பெரிய அங்காடி அப்படின்னா நாலங்காடி அல்லங்காடின்னு சொல்லியிருப்பாங்க. நாலங்காடி அல்லங்காடி அப்படின்னா என்னன்னா பகல் நேரத்தில் செய்யக்கூடிய வியாபாரங்கள் நாலங்காடியும், இரவு நேரங்களில் செய்யக்கூடிய விற்பனை வந்து அல்லங்காடியும். இதுதான் பொருள். இரு பெரு நியமத்தில் இந்த மாதிரி இரண்டு அங்காடிகள் செயல்பட்டன. எங்கள் மதுரை மாநகரில் நமக்கே தெரியும் மதுரை மாநகர் என்னன்னு சொல்லுவோம். அதாவது தூங்கா நகரம், தமிழகத்தில் தூங்கா நகரம் எது, மதுரை தான். அது மாதிரி அப்பயே பாருங்கள் நாலங்காடி அல்லங்காடின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான அங்காடிகள் இருந்ததாக சொல்கிறாங்க, சரியாமா? பாடல் பார்த்துட்டோம், பாடலுடைய பொருள் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், மண்வரை ஆழ்ந்த தெளிந்த அகலி விண்ணை முட்டும் கடற்படை மதில்கள், சாரி கற்படை தொன்மை உடைய வலிமை மிக்க தெய்வத்தன்மை பொருந்திய நெடுவாசல், பூசிய நெய்யால் கருத்த கதவுகள், முகில்கள் உழவும் மலையொத்த மாடங்கள். நான் சொன்னேன்னா அங்கே பாடலில் சொன்னமா, முகில் ஒத்த அதான் மலையாடு மலையின் நிபந்த மாடமுடு, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மாடம் கூடம் மண்டபம் எனப்பல வகைப்பெற எழுந்து வானம் மூழ்கி தென்றல் வீசும் சாளர இல்லம், ஆற்றை போன்ற அகழ்நெடும் தெருவில் பழமொழி பேசுவோர் எழுப்பும் பேச்சொலி, பெருங்காற்று புகுந்த கடலொளி போல விழாவின் நிகழ்வுகள் அறையும் முரசு, நீர் குடைந்தது போல் கருவிகள் இன்னிசை, கேட்போராடும் ஆரவார ஓசை, ஓவியம் போன்ற இரு பெரும் கடை தெருவுகள். இந்த மாதிரி இரு பெரும் கடை தெருவுகளை உடையது தான் மதுரை மாநகர் அப்படின்னு மதுரை காந்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்கப்பா, பகுபத ஒரு இலக்கணம் கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க, சரியா? ஓங்கிய பெயரச்சம் நிறைய சொல்லிசை அளபடை, குலாத்து செய்யிலிசை அளபடை, வாயில் இலக்கண போலி. ஏன் இலக்கண போலி, வாசல்னா சொல்லணும் வாயில்னு சொல்லியிருக்காங்க, அதனால் இது இலக்கண போலி. நீங்கள் இன்னும் தெளிவாக படிப்பீங்க, சரிங்களா? மாகால் உரிச்சொல் தொட மா அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம், சரியா? மாகால் அப்படின்னா பெரிய, கால் அப்படின்னா காற்று, பெரிய காற்று. அடுத்தது முழங்கிசை இமிலிசை வினைத்தொகைகள் நெடுநிலை முன்னீர் பண்பு தொகைகள் மகிழ்ந்தோர் வினையாளனின் பெயர். பகுபத உறுப்பிலக்கணுண்டா, ஆழ்ந்த ஓங்கிய மகிழ்ந்தோர் கொடுத்துருக்காங்க. மேலே தெரியுமான்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புளியோடு குழும. இது வந்து மதுரை காந்தியில் 673-77 அடிகள் கொடுத்துருக்காங்க. என்ற அடிகளின் மூலமாக மதுரையில் வனவழங்கு சரணாலயம் இருந்த செய்தியை மதுரை காந்தியின் மூலம் அறியலாம், சரியா? ஓகே, இன்னைக்கு நம்ம வந்துட்டு மதுரை காந்தியும் ஏமாங்கத நாட்டுடைய வளத்தையும் பார்த்துருக்கோம். இதுக்கான புக் எக்ஸசைஸ் புக்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சுட்றேன், ஓகேவா? நீங்கள் ஃபேர் நோட்டில் காப்பி பண்ணியிருக்கணும், ஓகே?
இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம் இதெல்லாம் படிச்சுக்கோங்க, ஒன் மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.